இஸ்லாமியர்கள் செய்யல அப்படின்னு நீங்க உறுதியா சொல்றீங்க இஸ்லாமியர்கள் செஞ்சாங்களா இல்லையாங்கிறத விட ஒரு ஒரு இப்ப உங்க ராமலிங்கம் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவர் யாருன்னு அவருடைய பின்னணி இருக்குது தெளிவா இருக்குது அவர் யாரு ராமலிங்கம் என்பவர் ஏற்கனவே பல்வேறு வழக்குகளில் அவருக்கு பிரச்சனைகள் இருக்கிறது அப்போ இது ஒரு 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 குற்றச்சாட்டு வருகிறது ஒரு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் சொன்னா பத்து வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒன்பது வாய்ப்புகளை அடைத்து விட்டு ஒரு இந்த ஒண்ணுல தான் இது நடந்துச்சுன்னு சொல்ல வர்றாங்கல்ல அதுதான் கேள்வியா இருக்கு அவர் வந்து வேறு விவகாரத்தில் கொடுக்கல் வாங்கல செய்யப்பட்டாரா அப்படித்தானே சொல்றீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு நீங்க என்ன சொல்றீங்க அரசாங்கம் காவல்துறை என்ன சொல்லுகிறது அடுத்து இவர் கொடுக்கல் வாங்கல்னால் வந்து இது இந்த விஷயம் நடந்துச்சுன்னு சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுறீங்க ரெண்டு வருஷம் கழிச்சு சாதாரணமாக சொல்லிட்டு போற விஷயத்தை முதல் நாளே அதை கரெக்டா கையில் எடுக்க வேண்டியது ஏன் ஹெச் ராஜா உள்ள வர்றாரு சரிங்க அந்த காரணம் ரீசன் இன்னைக்கு வரைக்கும் சொல்ல முடியாத போது ஹெச் ராஜாவுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு அது நம்ம கேக்குறோம் இல்ல இப்போ நீங்க கெஜ்ராஜா சொன்னாலும் விசாரணை வளையத்துல போனாலும் வளையத்தை ஏன் மாற்றுகிறீர்கள்